Hi guys, welcome to my channel. இன்னைக்கு நான் நண்டு கறி எப்படி செய்யறேன்னு சொல்லி தான் காட்ட போறேன் இந்த வீடியோல. அதுக்கு நான் ஆத்து நண்டு இந்த கழுவி வச்சிருக்கிறேன். இப்போ அதோட ரெண்டு பச்சை மிளகாய் வெட்டி வச்சிருக்கிறேன், வெந்தயம் ஊற போட்டு வச்சிருக்கிறேன், இது பூண்டு இடிச்சு எடுத்துருக்கிறேன், கருவேப்பிலை, வெங்காயம் தாளிக்கிறதுக்கு, கடுகு, பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், அதோட மிளகாத்தூள், எண்ணெய் வேணுமானாலும் தாளிக்கிறது நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இதோட உப்பு, தேங்காய் பால் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குது, அது நாங்கள் பிறகு எடுப்போம். எனக்கு தக்காளி கிடைக்க இல்லை, அதனால் நான் தேங்காய் பால் கொஞ்சம் விட போகிறேன். இப்போ இதுக்கு நாங்கள் தாளிக்கிறதுக்கு எண்ணெயை விட்டு அதில் பச்சை மிளகாய் கடுகை போடுவோம். கடுகு பொரிஞ்சு வரைக்குள்ள வெங்காயத்தை போட்டுட்டு வதக்குவோம். இப்போ இந்த இதுக்கு வந்து நண்டு கறிக்கு முருங்கைக்கீரை இருந்தாலும் ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை இறக்கைக்குள்ளே போட்டு எடுத்தீங்கன்னு சொன்னால் இறக்கினீங்கண்டா கறி இன்னும் நல்ல டேஸ்டாக இருக்கும். இப்போ இதோட நான் வெங்காயத்தை போடுறேன். ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி எடுத்தேன் நான். இடித்த பூண்டையும் நாங்கள் போடுவோம், போட்டு வதக்குவோம். கொஞ்சம் வதங்கி கொண்டு வரைக்குள்ள நாங்கள் பெருஞ்சீரகம் சின்ன சீரகத்தையும் போட்டு வதக்குவோம். இப்போ நான் இதோட நான் மிளகாத்தூளையும் கொஞ்சம் வதக்கி எடுக்கிறேன் நான் கறிவேக்கைக்குள்ள. என்னன்னு சொன்னால் நல்ல வாசமாக இருக்கும். நாங்கள் இப்போ வெளிநாடுகளில் கனநாளையா தூளை இப்போ இடிச்சேன்னு தெரியாது, வச்சு தானே பாவிக்கிறது, அதால் வீட்டு ஊரில் பாவிக்கிற மாதிரி வராது. இப்படி செய்யக்குள்ள நல்ல வாசமாக இருக்கும் தூள். இப்போ இதுக்கு நான் உப்பு சேர்க்கிறேன். உப்பு உங்களோட அளவுக்கு சேர்த்துக்கொள்ளுங்க, காணாட்டி பிறகும் சேர்த்துக்கொள்ளலாம் பார்த்து. இப்போ ஊற போட்ட வெந்தயத்தையும் இதுக்குள்ளே போடுவோம். வெந்தயம் நல்லம் குளிர்ச்சியானது, நண்டு சூடுன்றதால இப்போ போட்டால் நல்லது. இப்போ இந்த கூட்டுக்குள்ளே நாங்கள் நண்டை வந்து போடுவோம். இப்போ நண்டுன்ட்டு நான் அந்த பெரிய காலை வந்து நான் சுற்றி எல்லால குத்தி குத்தி விட்டுருக்குறேன். ஏன்டா அதுக்குள்ளே இந்த கூட்டு போய் சதைக்குள்ள அவிக்குள்ளே கொதிக்கக்குள்ளே நல்லா இருக்கும். இந்த சாப்பிடக்குள்ளேயும் நண்டு கால் உடைக்கிறது ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இதோட மஞ்சள் சேர்க்குறேன். எல்லாம் உங்களோட அளவுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க. சில பேர் கூட போடுவாங்க, சில பேர் குறைய போடுவாங்க. இப்போ இதுக்கு நான் தண்ணி விடுறேன். நண்டு அவியிற அளவுக்கு அவியணும், எல்லா நண்டும் எங்களுக்கு அவியணும், அதுக்காக தண்ணி கொஞ்சம் முக்கால் வாசிக்கு விடுறேன். விட்டுட்டு உப்பு காணாது, உப்பு சேர்த்துட்டு இந்த கலவையெல்லாம் வந்து கூட்டு வந்து நண்டோட எல்லா நண்டுலையும் படுற மாதிரி கிளறி விட்டுட்டு மூடி விடுவோம். தக்காளி சேர்த்தா எங்களுக்கு புளி எக்ஸ்ட்ரா நாங்கள் போட தேவையில்லை. எனக்கு தக்காளி நான் போடாதால நான் இப்போ குறுக்கா போடுறேன். உங்களுக்கு என்ன புளி இருக்கோ பழப்புளி அப்படி போட்டுக்கொள்ளலாம். அங்காடி சட்டியில் இருக்கிறத வந்து இந்த ரெண்டு குழந்தைங்கள கறி வந்து உரைப்பில்லாமல் செய்யணும், அதுக்காக எல்லாம் இதுக்கு செய்கிற மாதிரி தான் சேம் தான், ஆனால் உரைப்பு மட்டும் அவங்களுக்கு இல்லை, அதால தான் அவங்களுக்கு இதோடையே சேர்த்து வைக்கிறேன். இப்போ உப்பு சரி பார்த்துக்கொள்ளுங்க. கறி வந்து நல்லா இன்னும் எங்களுக்கு வத்தணும். நண்டு கறி எல்லாரும் பேசாதீங்க, நண்டு கறி எங்களுக்கும் வைக்க தெரியுமாண்டு, இது நான் வைக்கிறத நான் போடுறேன். இப்போ நான் இதுக்கு வந்து தேங்காய் பால் விட போகிறேன். தேங்காய் பால் நிறைய விட இல்லை, ஒரு மேசக்கரண்டி அளவு தான் நான் போடுறேன் தேங்காய் பால். ஏன்னா இந்த பால் வந்து நல்ல திக்காக இருக்கும். தேங்காய் பாலையும் விட்டுட்டு நாங்கள் நல்லா கொதிச்சு வத்த விடுவோம் கறியா. இப்போ கருவேப்பில போடுறேன் நான். இப்போ கறி வந்து ரெடி ஆயிட்டு நீங்கள் இப்போ இறக்கி எடுக்கலாம். கூட்டு வேணுமானாக்கள் இப்போ கறி கூட்டு நல்லா எங்களுக்கு வேணுமென்றதுக்காக இப்படியே இறக்கி எடுக்கலாம். எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இந்த கூட்டு வந்து இன்னும் கொஞ்சம் வத்தணும்,
அதால நான் இன்னும் கொஞ்ச நேரம் விடுறேன். இப்போ நாங்கள் கறியை திறந்து பார்ப்போம். ஓகே, இப்போ கறி ரெடி ஆயிடுச்சு. எனக்கு நாங்கள் இப்போ டிஷ்ஷில் எடுத்து சர்வ் பண்ணிடணும். சரி, நண்டு கறி ரெடி. நல்ல டேஸ்டாக இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னை வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.